வணக்கம் சாமி. பொதுவாக சாமியார்கள் இந்த தோற்றத்தில் ஏன் இருக்கிறார்கள்? இந்த தாடியோட தான் மக்களுக்கு உபதேசம் பண்ணால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நோக்கத்திலா? நானும் பலவிதமான சாமியார்களை பார்த்துவிட்டேன், எல்லாரும் இதே தோற்றத்தில் தான் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன சாமி? தாடியெல்லாம் நான் வச்சுருக்கிறேன்னா வந்தது வச்சுக்கிறேன், நான் வர வச்செல்லாம் வச்சிடல. ஏன்னா தனியாக மந்திரம் பண்ணி வந்துடு அப்படிலாம் இல்லை. என்னுடைய நேச்சர் அப்படின்னு என்ன, அப்பப்போ 6 மாதம் ஒரு முறை கெட்டப் மாற்றி நிற்பேன். இப்போ இல்லை, என்னுடைய சின்ன வயசுலேருந்தே முடி மலைச்ச போதே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சின்ன சின்ன முடி மலைச்ச போதே அது ஆணுக்குரிய அடையாளமாக நான் பெருமையாக வர நினச்சேன் என்னுடைய இளம் பிரயாயத்தில். நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, தாடி வச்சு தான் சொன்னால் தான் மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு. இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறன்றது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவங்க பிரச்சனை, ஏன் பிரச்சனை இல்லை. நான் என்னை கொண்டாடுகிறேன். இப்போ நீங்கள் என்னை கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன்னா மற்றவங்களுக்கு இந்த பதில் போய் சேரணுன்றதுக்காகலாம் சொல்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு முதல்ல சேரணும், உங்களை நான் திருப்திப்படுத்தணும். நீங்கள் எந்த மாதிரியான வந்து என்ன கேள்வி கேட்டிருக்கலாம், ஆனால் பதில் உங்களை திருப்திப்படுத்து தான். முதல்ல நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தான் திருப்தி ஆகணும். தாடி நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா இருந்தா இல்லையா? நல்லா இருக்குது சார். அவ்வளோதான், இவ்வளோ தான் பதில். இப்போ என்னன்னா, இப்போ வச்சா நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது எனக்கு, உங்களுக்கும், இந்த மாதிரி என்னை பார்க்குறவங்களுக்கும், இதுக்கும், ஆன்மீகத்துக்கும், பேசுறதுக்கும், புரிய வைக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு பெண் பெரிய புரிய வைக்க முடியாதா? அவையார் புரிய அவையார் தாடியை வச்சுன்னு புரிய வச்சாங்க இல்லை. நிறைய பெண் பார்ப்பவர்கள்லாம் இருந்துக்கிறாங்க, அவங்களாம் பாராமையாக பேசாமல் இருந்தாங்க, அப்படி கிடையாது. இவனுக்கு இது வருது, ஆணுக்கு வருது. ஒழிச்சிக்கினா நல்லது, இந்த சமூகம் சொல்லிச்சு. நிறைய பேர் ஒழிச்சிக்கினா வச்சுட்டா ட்ரிப் பண்ணிக்கிறாரு, இல்லை ஒழிச்சிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஒன்று இருக்கும், சின்னதாக மட்டுமே ஃப்ரான்ஸுக்காரன் மட்டுமே அவன் வச்சுருப்பான் போல. அது அந்த 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 மாடல் தாடி பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஏடு. என்னோட ஆரம்ப கட்டத்தில் மீசை மட்டும், தாடி மட்டும், மீசெல்லாம் எடுத்துகிட்டு தாடி மட்டும், இந்த மாதிரிலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா சில மதங்களில் பார்த்திங்கன்னா மீசெல்லாம் எடுத்துட்டு இது மட்டும் வச்சுருப்பாங்க. சீக்கியர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அடி வச்சு அது இதெல்லாம் போட்டு மடித்து அது மாதிரி அழகாக அதை கட்டி அதெல்லாம் வச்சுருப்பாங்க ஸ்டைலாக. அது மாதிரி ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி தன்னை கொண்டாடிக்கிறாங்க, அவனோ அல்லது பெண்ணோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க கொண்டாடிக்கிறாங்க. பெண் வந்து ஐப்ரோலாம் ட்ரீட் பண்ணி இது உதட்டு மேலே சாயம்லாம் பூசி இங்கே கண்ணை சிரித்தா சிவப்பாயிற மாதிரி பண்ணி எனக்கு நான் எதுவுமே பண்ண வேணாம், விட்டால் நல்லாகிறேன். எதுவும் பண்ணாமல் விட்டால் அழகாகுது எனக்கு. மயிலுக்கு தோகை அழகு, சிங்கத்துக்கு பிடரி அழகு, ஆணுக்கு இந்த தாடி அழகு. நான் அதனால் வச்சுருக்கிறேன். மற்றபடி இப்படி சொன்னால் தான் புரியணும், நான் ஒரு என்ன ஞானின்னு சொல்லி இது தாடி வச்சுக்கிட்டோ, என் கருத்து சித்தாந்தங்கள்லாம் ரொம்ப உயர்வானதுன்னு புரிய வைக்கிறதுக்கோ நான் தாடி வச்சிருந்தேன். நான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணியிருந்தேன், இப்போ தான் இதை வளர்த்து வச்சுருக்கேன். சொல்ல முடியாது, நான் அடுத்த வாரம் கூட டக்குன்னு ட்ரிம் பண்ணாலும் போட்டுருவேன். அது வேணா ஒன்றும் ஆக போகிறது இல்லை, ரத்த சதையெல்லாம் இருக்கிறது இல்லை, வலிக்கிறது இல்லை. பட் ஏதோ நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், பார்க்குறேன், காண முடியும். சரி இப்போ நாள் போட்டோம், ஆனால் திடீர்னு மாறிடுவேன். அப்படித்தான் என்னுடைய தோற்ற பொறிவுகள்லாம். ஸோ இப்படி தான் அனுபவம்லாம் கிடையாது. தாடி நல்லா இருக்குது வச்சுக்கிறேன் எனக்கு, உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் வச்சுக்கிறீங்க, என்ன சொல்லாதீங்க. உங்களுக்கு நல்லா இருந்தாலும் பண்ணாதீங்க. தாடி வச்சுன்னு தான் ஞானத்தை சொல்லணும், தாடி வச்சுன்னு தான் கடவுள் பேசணும்லாம் அவசியம் கிடையாது. தாடி எடுத்துகிட்டு நிறைய யுத்தேஸ்வரர், யோகி யோகி ஆனந்தா இப்போலாம் பார்த்தீங்கன்னா தாடி இல்லாதவங்க, மயிறு முள்ளாமல் பிடுங்கி போட்டவங்களாங்கிறாங்க. புத்திஸ்டுங்கள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொட்டைலாம் வச்சுருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் முழுசுமாக இருப்பாங்க. ஸோ தாடி தான் வச்சுருப்பாங்க, இல்லை ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் வச்சுப்பாங்கன்னா ஒரு தாடி வச்சா தான் ஞானி என்ன, அவங்க தாடி வச்சு தீர்ப்பாங்க. அப்படிலாம் ஆக முடியாது, அப்படிலாம் ஆகும் கூடாது. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நல்லா இருக்குது எனக்கு. இன்னொருத்தருக்கும் பிரச்சனை இருந்தால் ரோ நான் விரும்புகிறவங்க அப்படின்னா இப்போ என் மனைவி இருக்கிறா அதெல்லாம் வானா பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வயசு தானே ஆகணும், தேவைன்னா. இப்போ வர வயசு வர கடந்து போயிடுச்சு, இப்போ ஒன்றும் என் மனைவியை வந்து நான் வந்து எதனா சந்தோஷப்படுத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு நாள் பேர பிள்ளைங்களாம் வந்து இந்த தாடிலாம் தாத்தா தூக்கும்போது கொஞ்சம் இது குத்து கொஞ்சம் இல்லை அவங்க ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிறாங்கன்னா எடுத்தாலும் எடுத்துருவேன். கம்ஃபர்டபிளிட்டி முக்கியம் எனக்கு, இது நல்லா இருக்குது, ஒரு ஆணுக்கு அழகு, கடவுள் குத்து தாடி, இது ஒரு சந்தர்ப்பம் வச்சுருக்கிறேன். நாளைக்கு பேரனோ பேத்தியோ வராங்க அவங்க தூக்குறேன் அவங்க பிடிக்கலன்னா விட்டுருவேன். இதை பிடிச்சி விளையாடுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி தொழில் கட்டி ஆட்டு முடியுமா கூட பார்ப்பேன். இதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கரண்ட்டு சேவ் ஆகுது. மனிதனுக்கு ஏன் முடி வந்துடுது, பெண்ணை விட ஆணுக்கு நிறைய முடி வருது, நிறைய இடத்துல ஆணுக்கு ஏன் முடி வருது, மார்பில் ரோமம் அதிகமாக இருக்குது அப்படின்னா எஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் உள்ள சுரக்குது. அப்போ அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பில் நிறைய மின்சாரம், ஸ்டாட்டிக் எனர்ஜி நிறைய உருவாகும். அந்த அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி நிறைய உருவாகிறது அவங்ககிட்ட இந்த ஆற்றல் வெளிப்படுறதுக்காக வேண்டி இயற்கை அல்லது இறைவன் இந்த இந்த இதை வரத்தை கொடுத்து வச்சிடும் ஆணுக்கு. நீங்கள் தடவும் போதெல்லாம் கூச்சப்படுறதுக்கு காரணம் வெறும் முடி படுறதுனால கிடையாது, முடியோடு சேர்ந்து கரண்ட்டும் படுது.
பெண்ணுக்கோ அல்லது உணர்த்துற உரசும் போதோ ஒரு குழந்தையோ அல்லது ஒரு பெண்ணையோ தூக்கி கட்டி பிடிக்கும் போதோ அணைக்கும் போதோ இது படும்போது அவங்களுக்கு இங்கேருந்து ஸ்டாட்டிக் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ப்ளஸ் என்கிட்டயே ஒரு ஆறா இருக்குது, அது வந்து வளர்ந்துருக்கும். அது வளர்ந்துருக்குதுன்னா அந்த எனர்ஜியை நான் ஃப்ளோ பண்ணுறதுக்கு இதை வச்சுக்கலாம். நீங்கள் சாதாரணமாக சீப்பர் தலைவாரிட்டு முடி எடுத்து வைக்கிட்டு வச்சுன்னா ஒட்டும். காரணம் அதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா அதெல்லாம் தெரியும். அதாவது இந்த சம்பவம் வந்து இப்போ தான் கரண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் பார்க்குறீங்க லேடன் தேர்ட்டில் கண்டுபிடிச்சாங்க, மைக்கேல் ஃபெரடே வந்து காத்தாடி விட்டாருன்றதெல்லாம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். நம்ம தாத்தாவுங்களுக்கெல்லாம் இது புரிஞ்சிருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆணுக்கு இது வந்து வேற ஒரு சக்தியை தருது. கர்ப்ப காலத்தில் ஏற்படுற பொண்ணுக்கு மருந்து இங்கே இருக்குது, அதை வந்து இந்த தாடி சேர்த்து வச்சுருக்கோம். அந்த பெண் வந்து பெண்ணோட உறவு கொள்ளும்போது அவங்க மொத்தம் கொடுக்கும்போது அந்த மருந்து அவளுக்குள்ளே போயிடும், அந்த வியாதி நல்லாயிடும், அவளுக்கு அந்த இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது இந்த தாடி வச்சுக்கிறதுக்கு. பட் நான் வச்சுக்கவும் செய்வேன், அதுக்கு நீ மாதிரிலாம் கரெக்ட் இருக்குது வச்சுக்கணும் அப்படின்னா அவசியமும் இல்லை. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்யலை, யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டியது இல்லை. இப்போ நான் ஒரு போலீஸ்காரனாக தான் இப்படி வச்சுக்க முடியாது, பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு. ஏன்னா ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க. அது இங்கிலாந்துக்காரன் விட்டு போனது என்னவோ அதே வச்சுருக்கிறாங்க. அதையும் கூட இங்கிலாந்துக்காரன் கொடுத்தது தான், நம்ம கிடையாது. நம்ம வச்சுக்கிறது போகிறதெல்லாம் நம்மளுடைய இயல்பு கிடையாது. சொல்ல போனால் நம்ம சட்ட துணியெல்லாம் தைச்சது இல்லை, டெய்லரே இல்லைன்ட்டாரு மெக்கல்லே. இங்கே வந்து பார்க்கும்போது இங்கெல்லாம் டெய்லரே கிடையாது. ஒரு துண்டு எடுத்து சுற்றிப்போம், ஒரு துண்டு எடுத்து மேலே போத்திப்போம், தைச்சி கையா காலெல்லாம் மாட்டிக்க மாட்டோம். அப்படி தான் நம்ம வாழ்ந்தோம், அப்போ தாடியெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ ஆன்சியன் செயின்ட், அதாவது பழைய கால மனிதர்கள் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே தாடி வச்சுருப்பாங்க இயல்பாகவே. அது அப்படியே தான் வச்சுருப்பாங்கன்னா வழிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் வழிக்கிறது சாயம் பசத்தெல்லாம் வசதியானவங்க மட்டும்தான். ஒரு இன்னொருத்தர் அதுக்குன்னு ஒரு சவரம் பண்ணுறதுக்கு ஒரு தொழிலாளியை உற்பத்தி பண்ணி ஒரு ஜாதியை உற்பத்தி பண்ணி அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து பின்பக்கமாக வந்து வெட்டிட்டு போய் அப்படிலாம் வாழ்ந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் வசதியானவங்க. பொதுவாக தாடி பல காரணங்களால் பல பேர் பல விதமாக வச்சுருக்கலாம். நான் ஒரு காரணமும் இல்லாமல் அழகாகுதுன்னு வச்சுக்கிறேன் என் நினைப்பில். இதுதான் உண்மையான காரணம். பல காரணம் ஆனால் இருக்கும், இருக்குது, இருக்கவும் செய்யுது, சரியும் கூட தான். ஸோ தாடி வச்சுட்டு வச்சுக்கிறது அவங்க பிரச்சனை, என் பிரச்சனை. ஸோ நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம்பி ஜெயம் ஃபவுண்டேஷன், சாய் தர்மா ட்ரஸ்ட், இவங்க மூலமாக வந்து எல்லாரும் உதவிகள் பண்ணிட்டுருக்காங்க. கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே, அன்பு கருத்தை கொண்டோமே, நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே, மரத்தை கண்டோமே, கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே, நாங்கள் குடையை கண்டோமே. பையத்துள் வாழ் வாங்கு வாழ்பவரே, தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேஷு பேசுகிறேன். கனடாவில் வசிக்கும் ஈழத்தைச் சேர்ந்த உதயகுமார் அவர்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அரிசி பாய் தலகாணி இதெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணியிருக்காரு. எங்கே போனாலும் ஏழைகளுக்கு பண்ணுறது மிகப்பெரிய தர்மம். கோடி கோடியாக கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு வர கொட்டுறாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏழைகளுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியம். அப்படி கொடுக்க முடியாது. யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நேரடியாக எங்கே வேணாலும் கொடுங்க. அப்படி வேற யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா, சாய் தர்மா ட்ரஸ்ட் இருக்கு. பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே, கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே, மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் காப்பாய் எங்களையே, என்றும் காப்பாய் எங்களையே.